போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். ரொம்ப ஜாலியா இருக்குங்க. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சியில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால் வெங்காய பயிர்கள் அழிந்து சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் சில்லறை விற்பனையில் 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்னும் விலை உயரும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அழிஞ்சு போச்சு, அதனால் இன்னும் விலை கூடும். இன்னைக்கு 100 ரூபா விற்குது, நாளைக்கு 120 ரூபா, 150 ரூபா, 140 ரூபா விற்குது. ஆனால் வந்து நாங்கள் வியாபாரிகள் என்ன பண்ணுவோம், மக்கள் பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க, அதனால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து விலைவாசி கூடிக்கிட்டு தான் இருக்கும்போது குறையாது. இதேபோன்று வரத்து குறைவால் தருமபுரியில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் ஒரு கிலோ தக்காளி 15 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 30 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் பூக்களின் வரத்து குறைந்திருப்பதாலும் சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் நேற்று கிலோ 1800 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்ந்து 2800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 1800 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கனகாம்பரம் கிலோ 1500 ரூபாய்க்கும் சம்பங்கி 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. தாமரைப்பூ, வாடாமல்லி, கிரேந்தி உள்ளிட்ட பூக்களின் விலையும் சற்று அதிகரித்து காணப்பட்டது. காதலர் தினத்தையொட்டி ரோஜா பூக்கள் கிலோ 500 ரூபாய் வரை விற்பனையானது. மதுரை உள்ளிட்ட சந்தைகளிலும் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. மாநகர் போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன்கள் வரும் 15 தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யும் திட்டமானது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கடந்த 2016 ஆண்டு துவக்கப்பட்டது. கொரோனா அச்சம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் தற்போது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகருக்குட்பட்ட தகுதி வாய்ந்த மூத்த குடிமக்கள் உரிய ஆவணங்களுடன் வந்து இலவச பேருந்து பயணத்திற்கு டோக்கன்களை அருகில் உள்ள பணிமனைகளில் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் கேக் வெட்டி காதலர் தினத்தை கொண்டாடினர். தஞ்சாவூரை சேர்ந்த பியாஷ், புதுக்கோட்டையை சேர்ந்த சுரேகா ஆகியோருக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் காதல் திருமணம் செய்து வைத்தார். இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திருமணத்துக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு எழுந்ததால் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதேபோல் மதுரையில் பூங்காக்களில் இந்து முன்னணியினர் வலம் வந்ததால் காதலர்கள் கலைந்து சென்றனர். காதலர்களை பிடித்து திருமணம் செய்து வைப்போம் என இந்து முன்னணியினர் தெரிவித்ததால் பூங்காக்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. கடந்த 12 நிகழ்ந்த விபத்தில் இதுவரை 19 பேர் பலியாகியிருந்தனர். சிவகாசி உட்பட பல்வேறு மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த சாத்தூர் அமீர்பாளையத்தைச் சேர்ந்த வனராஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பலி எண்ணிக்கை தற்போது 20 உயர்ந்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை